நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே மிக அதிக எண்ணிக்கையில தங்க நாணயத்தையும் வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டவர்கள் அப்படிங்கிற பெருமை வந்து சோழர்களுக்கு தான் உரியது சோழர்களுடைய வரலாறுல முதல் தங்க நாணயத்தை யார் வெளியிட்டார் அப்படிங்கிற கேள்வி வர்றப்போ ரெண்டு வெவ்வேறு விதமான பதில்கள் நமக்கு கிடைக்குது நாணயவியல் ஆய்வாளர்கள் சோழர்களுடைய முதல் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்ற அதே நேரம் கல்வெட்டு ஆய்வாளர்கள்லாம் சோழர்களின் முதல் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் ராஜராஜனின் சிற்றப்பனான மதுராந்தக உத்தம சோழன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு பேரு கருத்துக்கள் வர்றதுக்கு என்ன காரணம் உண்மையில சோழர்களுடைய முதல் தங்க நாணயத்தை வெளியிட்ட அரசர் யாரு அதைத்தான் இந்த காணொலியில நாம விரிவா பார்க்க போறோம் இந்த காணொலியோட உள்ளடக்கம் அப்படிங்கிறது நான் எழுதி இன்னும் வெளிவராம இருக்கக்கூடிய ராஜராஜனை போற்று அப்படிங்கிற புத்தகத்தோட உள்ளடக்கம் அந்த புத்தகம் வந்து வெளியில வந்த உடனேயே அந்த புத்தகத்தை எப்படி வாங்குறதுங்கிறத நான் கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்கிருங்க ராஜராஜன் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் அனைத்து சர்ச்சைகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை கொடுக்கக்கூடியதாக அந்த புத்தகம் இருக்கும் நான் நம்புறேன் காணொலிக்குள்ள போகலாம் வர்த்தகத்துல நாணயங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிற வழக்கம் தமிழகத்துல கிமு நான்காம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சுட்டு அதாவது சங்க காலத்திலேயே தமிழர்கள் வந்து நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டுல சங்க காலத்திலயும் சரி பல்லவர் காலத்திலையும் சரி தங்க நாணயங்கள் அப்படின்னு ஒன்று அச்சடிக்கப்படவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரோமானியர்கள் கூட வர்த்தகம் பண்ணதுனால கிடைச்ச நாணயங்கள் நிறைய இருந்தது அதாவது ஒரு கப்பல் மிளகுக்கு ஒரு கப்பல் தங்க நாணயம் அப்படின்னு நம்ம நிறைய ரோமானிய தங்க நாணயங்களை வாங்கியிருந்தோம் அந்த நாணயங்கள்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து சொந்தமா நாணயம் அடிக்கக்கூடிய தேவை ஏற்படல அதே சமயம் ரோமானிய நாணயங்கள் வந்து இங்கே புழங்குறப்போ அதுக்கு சில்லறை தேவைப்பட்டது அந்த சில்லறை தட்டுப்பாட்டுக்கான நாணயங்களை மட்டும்தான் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசர்கள் அச்சடிச்சாங்க அதனால வந்து பெரும்பாலும் சொப்பு நாணயங்கள் தான் இருந்தது அரிதா வந்து வெளி நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன தங்க நாணயங்கள் அப்படிங்கிறது அச்சடிக்கப்படவே இல்லை இப்படி இருக்கிறப்போ பிற்கால மூவேந்தர்கள் அதாவது பல்லவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்த பிற்கால மூவேந்தர்கள் தான் முதன் முதல்ல தங்க நாணயம் அப்படிங்கிறத அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க பிற்கால மூவேந்தர்களில் யார் முதன் முதலாக தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு பாக்குறப்போ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டோட இறுதியிலையும் பத்தாம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் ஆட்சி செஞ்ச பிற்கால பாண்டிய அரசரான இரண்டாம் வரகுணன் அப்படிங்கிற அரசர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஆயிரத்தி நானூறு பொற்காசுகளை கொடுத்ததாகவும் அம்பாசமுத்திரம் கோவிலுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறு பொற்காசுகளை கொடுத்ததாகவும் நமக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஆய்வாளர்களுக்கு இவர் வெளியிட்ட வரகுணன் அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரே ஒரு தங்க நாணயமும் கிடைச்சிருக்கு அப்போ கிடைச்ச ஆதாரங்களின் படி மூவேந்தர்கள் முதன் முதல்ல தங்க நாணயத்தை வெளியிட்டவர்கள் பாண்டியர்கள் வெளியிட்ட அரசர் வந்து இரண்டாம் வரகுணன் சந்தேகமே இல்லாம நமக்கு தெளிவாயிடுச்சு அதே சமயம் சோழர்கள்ல யார் வந்து தங்க நாணயம் அப்படிங்கிற மரபை தொடங்கினாங்க அப்படின்னு பாக்குறப்போ இங்கதான் இருவேறு கருத்துக்கள் வருது அதாவது கல்வெட்டு ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி மதுராந்தக உத்தம சோழன் தான் முதன் முதல்ல வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் நாணய ஆய்வாளர்கள்லாம் இல்ல ராஜராஜன் தான் முதன் முதல்ல தங்க நாணயத்தை வெளியிட்டாரு அவர் வெளியிட்டிருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு தரப்பும் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்னவா இருக்கு உண்மையில யாரு முதன் முதல்ல தங்க நாணயத்தை வெளியிட்ட சோழ அரசர் அப்படிங்கிற பெருமையை பெறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல நாணயவியல் ஆய்வுல கிடைச்ச தரவுகளை நம்ம பார்க்கலாம் இப்போ சோழர் காலத்து நாணயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகுதான் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் அப்படிலாம் நமக்கு கிடைக்குது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட தங்க நாணயம் அப்படின்னு நமக்கு எதுவுமே கிடைக்கல இன்னும் சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட செம்பு நாணயங்கள் என்னென்னலாம் கிடைக்குது சோழர்களோட ஆட்சியில் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு கிராம் எடை உள்ள சில காசுகள் தான் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்குது ரொம்ப பெரிய கனமான நாணயங்களை கூட சோழர்கள் வந்து வெளியிடல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்போ ராஜராஜ சோழனுடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி சோழ மண்டலத்துல பெரிய அளவுல வந்து உலோகத் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு ஏன்னா சோழர்கள் பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்களுடைய தான் அவங்க மேல வந்திருக்காங்க அவங்க வந்து அதற்கு முன்பாக வந்து பல காலம் ஒரு குறுநில மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட அதிகமா வளம் இல்லை அப்படிங்கிறது முதல் காரணம் இரண்டாவது காரணம் பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா சாதவாகனங்களை பின்பற்றி ஒரு கலப்பு நாணயம் நாணயமைச்சரிக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க அந்த தொழில்நுட்பத்தை சோழர்கள் வந்து பயன்படுத்த விரும்பல அவங்க வந்து செப்பு வெள்ளி இந்த மாதிரி நேரடியான உலோகங்களில் தான் நாணயங்களை வெளியிடணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க அந்த கலப்பு உலோக தொழில்நுட்பமும் சோழர்களுக்கு கை கொடுக்கல அதிக அளவுல செம்பு வெள்ளி மாதிரியான உலோகங்களும் கிடைக்கல இதனால நடந்துகிட்டு இருக்கிறது சோழர்கள் ஆட்சிதான் அப்படின்னு மக்களுக்கு புரியறதுக்காக மட்டும் சில நாணயங்களை சோழர்கள் வந்து அச்சடிச்சிருக்காங்க அது இல்லாம பல்லவர்கள் காலத்துல இருந்த அந்த போடிங்கிற நாணயம் தான் சோழர்கள் காலத்துல ரொம்ப அதிகமா புழங்கிட்டு இருந்ததற்கு ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் இதுதான் வந்து நாணயவியல் ஆய்வுகள்லேருந்து நமக்கு தெரிய வந்த செய்தி பின்னாடி ராஜராஜன் ஆட்சிக்கு வந்து ஒரு பேரரசரா மாறி கடல் போர்கள்லாம் ஈடுபட்டதுனாலதான் சோழர்களுடைய உலோக பற்றாக்குறை அப்படிங்கிறது தீர்ந்திருக்கு ஒரு கிராமுக்கு மேல செம்பு நாணயங்களை கூட வெளியிட முடியாது அப்படின்னு இருந்த சோழர்கள் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில எட்டு கிராம் வரைக்கும் செம்பு நாணயங்களையும் நான்கு கிராம் வரைக்கும் தங்க நாணயங்களையும் வெளியிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு போனாங்க அதெல்லாம் வரலாறு அடுத்து நம்ம பார்க்க போறது கல்வெட்டு ஆதாரங்களை சோழர்கள் அப்படிங்கிற நூலை எழுதின நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் தான் முதன் முதல்ல சோழர்களினுடைய முதல் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் மதுராந்தக உத்தம தேவன் அப்படின்னு சொன்னாரு அதற்கு அவர் எதை ஆதாரமாக காட்டினார்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனுடைய முப்பத்தி ஓராவது ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டுல மதுராந்தக தேவன் மாடை அப்படிங்கிற வார்த்தை இருந்தது சோழர் காலத்துல களஞ்சி மாடை போன்ற சொற்கள் எல்லாம் அளவுல பெரிய தங்க நாணயங்களை குறிக்கக்கூடிய சொற்களா இருந்தது அதாவது நாலு கிராம் அளவுக்கு மேல இருந்தது அப்படின்னா அது வந்து களஞ்சி அப்படின்னோ மாடை அப்படின்னோ கூப்பிட்டாங்க அளவுல சின்னதா இருந்தது வந்து பொற்காசுகள் அப்படின்னா அவங்க கூப்பிட்டாங்க இதை வச்சு பார்த்த நீலகண்ட சாத்திரியார் வந்து யோசிக்கிறார் இதுல வந்து மதுராந்தக தேவன் மாடைன்னு இருக்கு மதுராந்தகன் அப்படிங்கிறது வந்து ராஜராஜனுடைய பட்ட பேர் கிடையாது அதே சமயம் ராஜராஜனுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அவருடைய சிற்றப்பண்ணனுடைய பேர் வந்து மதுராந்தகன் தான் அதனால மதுராந்தக தேவன் மாடுங்கிற இந்த நாணயம் ராஜராஜ சோழனுடைய சிற்றப்பனால வெளியிடப்பட்டது அது ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் புழங்கி இருக்கு தான் ராஜராஜ சோழனுடைய முப்பத்தி ஓராவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் இந்த பணம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரு அவர் நினைச்சத தான் அவருத்தனுடைய ஆய்வுலையும் எழுதினார் இப்ப நாணயவியல் ஆய்வாளர்கள் சொல்ற தரவுகளை ஒரு பக்கமும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் சொல்ற தரவுகளை இன்னொரு பக்கமும் வச்சு பார்க்குறப்போ ரெண்டு தகவலும் ஒன்னோட ஒன்னும் முரண்படுற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் தெளிவாக நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல மதுராந்தக தேவன் மாடி அப்படிங்கிற வரியை படித்த உடனேயே நீலகண்ட சாஸ்திரியாருக்கு ரெண்டு சோழ அரசர்கள் வந்து உடனடியாக நினைவுக்கு வந்திருப்பாங்க அதுல முதல் சோழ அரசர் வந்து ராஜராஜனுடைய சிற்றப்பா ரெண்டாவது சோழ அரசர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திர சோழன் ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜன் வச்ச பேர் அப்படிங்கிறது மதுராந்தக உத்தம சோழனுங்கிறது தான் அதாவது தன்னுடைய சித்தப்பாவோட பேரை தான் எடுத்து அவத்தனோட மகனுக்கும் வச்சாரு அப்போ அந்த மதுராந்தக தேவன் மாடை அப்படிங்கிறது ராஜேந்திர சோழனுடைய நாணயமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தும் அந்த வாய்ப்பை ஏன் வந்து நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிடல அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டில அந்த வாசகம் காணப்படுது அப்போ ராஜராஜனுக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஒரு சோழ அரசர் தான் அந்த நாணயத்தை வெளியிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு முன் முடிவை இந்த இடத்துல நீலகண்ட சாஸ்திரியார் எடுக்கிறாரு இங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா ராஜராஜ சோழன் தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆட்சி ஆண்டிலேயே தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு வந்து மன்னனாக முடிசூற்றார் அதன் காரணமாக இந்த கல்வெட்டு வெட்டப்பட்ட அந்த காலம்ங்கிறது ராஜராஜனின் முப்பத்தி ஓராவது ஆட்சி ஆண்டு அப்படின்னா சோழனுடைய இரண்டாவது ஆட்சி ஆண்டு இதை அடிப்படையா வச்சு பாக்குறப்போ ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவர் தன்னுடைய பெயரால் வெளியிட்ட தங்க நாணயமாக இது இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அந்த மதுராந்தக தேவன் மாடை அப்படிங்கிற நாணயத்தை எடுத்து அந்த நாணயம் ராஜராஜனுக்கு முன்னாடி இருந்த நாணயங்களோட ஒத்து போகுதா அல்லது ராஜராஜனுக்கு பின்னாடி வந்த நாணயங்களோட ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே அந்த நாணயத்தை யாரு வெளியிட்டாங்க அப்படின்னு நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் இப்ப அந்த நாணயத்தை நம்ம முதல்ல பாப்போம் இந்த நாணயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட முன்பகுதியில அமர்ந்திருக்க புலியோட உருவம் இருக்கு அந்த உருவத்தை சுத்தி மதுராந்தகன் அப்படின்னு தமிழ் கிரந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கு அதாவது அந்த காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் எழுத்துல எழுதப்பட்டிருக்கு இதோட பகுதியில் ரெண்டு மீன்கள் இருக்கு அந்த மீன்களை சுற்றி இதே எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு இப்போ மீன் ஏன் பொறிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ சோழர்கள் வந்து பாண்டிய அரசர்களை வெற்றி பெறப்போ அந்த வெற்றியின் நினைவாக பாண்டியர்களினுடைய சின்னங்களை அவங்க பயன்படுத்துகிற ஒரு மரபு இருந்தது அதனால அவங்க மீனை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியில் வெளியிடப்பட்ட இன்னொரு நாணயத்தை இந்த நாணயத்தை பார்த்தோம் அப்படின்னா இதுல முன்பக்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய புலியின் உருவமும் பக்கத்திலேயே ஒரு மீனும் இருக்கு இதை சுத்தி உத்தம சோழன் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு இப்ப உத்தம சோழனுங்கிற பெயரும் ராஜேந்திரனுக்கும் பொது ராஜராஜனுடைய சிற்றப்பனுக்கும் பொதுவா இருக்குது அத நீங்க மனசுல வச்சுக்கணும் முன்பக்கத்துல என்ன இருக்கோ அதே தான் பின்பக்கத்துல இருக்கு மூணாதான் நம்ம பாக்குற இந்த நாணயத்துல முன்பகுதியில ஒரு புலி வந்து உட்கார்ந்து ரெண்டு மீன் இருக்கு ஒரு வில்லு இருக்கு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சோழர்கள் வந்து ரெண்டு பாண்டியர்களையும் சேரர்களையும் தோக்கடிச்சிட்டாங்க அதனால அவங்க சின்னங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த சின்னங்களை சுத்தி ராஜேந்திர சோழன் அப்படின்னு தமிழ் கிரந்த எழுத்துக்கள்ல அதாவது சோழர் காலத்து தமிழ் எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு இந்த மூன்று நாணயங்களுமே வடிவமைப்பு உலோகம் எல்லாத்துலயுமே ஒன்னோட ஒண்ணு ஒத்துப்போகுது இன்னும் நல்லா ஆய்வு பண்றப்போ ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் ரெண்டு மீன் அப்படின்னு சின்னத்தை பொறிச்சாரு கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த சின்னத்தை கொஞ்சம் திருத்தி புலிக்கு பக்கத்துல மீன் அப்படின்னு மாத்தினாரு கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் சேரர்களையும் வென்றதுனால அந்த சின்னத்தை இன்னும் விரிவுபடுத்தி புலி மீன் வில் அப்படின்னு மாத்தினாரு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுது இந்த மூன்று நாணயங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் தொடர்ச்சியையும் நம்ம வச்சு பாக்குறப்போ மதுராந்தக தேவன் மாடை அப்படின்னு குறிப்பிடப்பட்டது இந்த மதுராந்தகிற காசுதான் அப்படிங்கிறதையும் இந்த காசை வெளியிட்டவர் ராஜேந்திர சோழன் தான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஆக மொத்தம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்து அவர் வெளியிட்டதான் முதல் தங்க நாணயம் அவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழனும் நாணயங்கள் வெளியிட்டார் தான் உண்மை இதன் மூலமாக சோழர்களின் முதல் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் ராஜராஜ சோழன் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுது தமிழக காசுகள் அப்படிங்கிற ஆய்வு நூலை எழுதின ஆறுமுக சீதாராமன் அவர்களும் தன்னுடைய நூல்ல சோழர்களின் முதல் தங்க நாணயமா ராஜராஜனுடைய நாணயத்தை தான் குறிப்பிடுறாங்க இந்த காணொலியை பார்க்குறவங்களில் நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அதாவது பொன்னியின் செல்வன் கதையின்படி வந்தியத்தேவன் வந்து ஒரு நாணய சாலைக்கு போவாரு அந்த சோழர் நாணய சாலையில் ஒரு பக்கம் வந்து புலியும் இன்னொரு பக்கம் வந்து கப்பலும் பொறிக்கப்பட்ட நாணயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு கல்கி அவர்கள் எழுதியிருப்பாரு அப்ப அது சோழர்களுடைய முதல் தங்க நாணயம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சோழர்களுடைய காசுகள்ல இதுவரைக்கும் கப்பல் பொறிக்கப்பட்ட காசு கண்டுபிடிக்கப்படவே இல்லை கப்பல் பொறிக்கப்பட்ட நாணயம் வந்து பல்லவர்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து கல்கி அவர்களுடைய கற்பனை ஏன்னா சோழர்களுடைய சின்னம் புலி அவங்க நிறைய வந்து கடல் படை வச்சிருந்தாங்கன்றதுனால இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சோழர்கள் வந்து ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் கப்பலும் பொறிக்கப்பட்ட நாணயம் வச்சிருந்தாங்க அப்படின்னு அவர்கள் எழுதியிருக்காரு இதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு வரலாற்று சான்றும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை